அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவு வந்து கமன்ஸ் டர்ன் அப் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இது வந்து வேறு பதிவு, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கமன்ஸ் டர்ன் அப் அப்படிங்கிறது அவங்க சைடில் ஆஃப் பண்ணி வச்சுருது. அதாவது எந்த ஒரு கமெண்ட்ஸும் வரக்கூடாது, ராங் கமெண்ட்ஸ் நிறைய வருது அப்படின்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு அவங்க கமெண்ட்ஸ் ஆனில் தான் வச்சுருப்பாங்க, ஆனால் நம்ம போய் கமெண்ட் பண்ணும்போது அந்த செக்ஷன் ஓப்பன் ஆகாது. அதாவது ரெஸ்ட்ரிக்டட் மோடு கேஸ் கிட்டன் கமெண்ட்ஸ் ஃபார் திஸ் வீடியோ அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த வீடியோவுக்கு நீ கமெண்ட் பண்ண முடியாது, தடை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அந்த தடை வந்து அவங்க சைடாக நம்ம சைடாக அப்படிங்கிறதான் கண்டிப்பாக அது நம்ம சைட்டில் தான் ஆஃப் ஆயிருக்கும். அது எப்படி ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றா நாமளே தெரிஞ்சு ஆஃப் பண்ணியிருக்கலாம், அல்லது குழந்தைங்க விளையாடுறப்ப செட்டிங்ஸில் போயிட்டு ஏதாவது தெரியாத நம்ம ஆஃப் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இது வந்து என்னோட அனுபவம் தான். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ண போகும்போது அதில் கமெண்ட் பண்ண முடியல. ஓகே, பர்டிகுலராக அந்த வீடியோக்கு மட்டும் கமெண்ட் பண்ண முடியாது போல இருக்குது, ஏதோ ப்ராப்ளம் மாட்டேங்குது, நான் வந்துட்டேன். ஸோ தொடர்ந்து அடுத்த ரெண்டு மூணு வீடியோ போய் ரெண்டு மூணு சேனலை ரன் பண்ணுற பார்க்குறப்போவும் அதுலேயும் அதே மாதிரி வந்தது. அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு. அப்புறம் தான் நான் உடனே வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்களை கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ஆனில் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவங்கெல்லாம் ஓகே, எனக்கு வந்து ஆனில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு சந்தேகம். உடனே வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப ஹிந்தி சேனலில் இந்த மாதிரி டீட்டெயிலாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம தமிழ் சேனலில் இது மேக்ஸிமம் அது இல்லை. ஸோ அதனால தான் இதை வந்து ஒரு பதிவாக போடணும் அப்படின்ட்டு நான் இந்த பதிவை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீடியோ காட்டுறேன். ஸோ வீடியோ ப்ளே பண்ணியிருக்கேன், கீழே பாருங்கள். ரெஸ்ட்ரிக்டட் மோட் கேஸ் கிட்டன் கமெண்ட்ஸ் ஃபார் திஸ் வீடியோ அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேவா? இப்போ நான் வெளியில் வந்துடுறேன். வெளியில் வந்துட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு ரைட் சைடில் அவங்களுடைய லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. லோகோவை கிளிக் பண்ணிட்டு கீழே லாஸ்ட்டில் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய பேஜில் ஃபஸ்ட்டு ஒன்றா ஜெனரல் அப்படின்னு இருக்கும், அந்த ஜெனரல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெனரல் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் மோட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருக்கும். ஓகேவா? அதுதான் ப்ராப்ளமே. ஸோ வந்து ஆனில் இருக்கிறத நம்ம ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மீண்டும் அதே வீடியோவை நான் ஓப்பன் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்டட் மோடுங்கிறது மறைஞ்சிருச்சு, இப்போ கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்துருச்சு. ஓகேவா? கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் எது வந்தாலும் பரவாயில்ல, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா கூட இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்ல மனைவி கோவில் அதில் தோன்றும் நல்ல எண்ணங்களே தெய்வம் என்ற நம்பிக்கையுடனும், நம்ம எண்ணங்கள் நல்லாயிருந்தால் நம்ம செயல்கள் நல்லாயிருக்கும், நம்ம செயல்கள் நல்லாயிருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் என்ற சிந்தனையுடனும் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பு நண்பனும் சகோதரனுமான ஜெகதீஸ்வரன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய்ஹிந்த்.